ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த விலாக். ஒரு புது டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ வேறு ஒரு ப்ராப்ளமில் இருக்கிறவங்க வீடியோஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஸோ பட் இப்போ ஏன் மெயினாக இந்த விஷயத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நான் நேற்று ஃபேஸ் பண்ண ஒரு சீரியஸ் இஷ்யூனால தான். ஸோ இந்த இஷ்யூ யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தட் life is very important, so risk factors avoid பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர் அப்படின்ற ஒரு ஒப்பீனியனில் வச்சு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஒரு 1 மந்த்தாக எனக்கு வந்து டிஸ்கோடைய ஃபீட்பேக் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ டிஸ்கோடைய ஃபீட்பேக் வந்து ஒரு டைம் நல்லா பிடிச்சது, ஒரு டைம் நல்லா பிடிக்கல. அந்த டே பை டே வந்து அந்த ஃபீட்பேக் சுத்தமாக குறைஞ்சி ஸ்பாஞ்சினஸ் வந்துச்சு. இந்த அளவுக்கு வச்சு எனக்கு டிஸ்க்கு பிடிக்கல. ஸோ நேற்று வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்க வேண்டியது, பட் சம்ஹவ் அதை அப்படியே தவிர்த்துக்கிட்டு வெறும் இண்டிகேட்டரோட முடிஞ்சிச்சு. ஸோ இண்டிகேட்டர் திரும்பவும் வந்து செவிக்கு போட்டு ஒட்டியிருக்கேன் தெரியுதுங்களா. ஸோ ஓடுற வரைக்கும் ஓட்டும், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மேஜர் ரீசன் சொல்லலாங்க. ஒன்று வந்து மாஸ்டர் சிலிண்டர், இந்த மாஸ்டர் சிலிண்டரோட பிஸ்டன் போடுறது. இன்னொன்று வந்து ஏர்லாக். ஸோ பேசிக்காகவே பிரேக் ஃப்ளூயிட் .3.4லலாம் பார்த்தீங்கன்னா, இட் கண்டெயின்ஸ் சம் வாட்டர் கண்டென்ட். அந்த வாட்டர் கண்டென்ட் மாய்ஸ்சரை க்ரியேட் பண்ணி அந்த மாய்ஸ்சர்லேருந்து ஒரு ஏர்லாக் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த ஏர்லாக் இருந்ததுனால இந்த மாதிரி ஸ்பாஞ்சினஸ் வரும். அண்ட் 3rd reason பார்த்தீங்கன்னா, பிரேக் ஃப்ளூயிட் லெவல். ஸோ இந்த பிரேக் ஃப்ளூயிட் லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, இதில் இல்லை. பட் ஆனால் இன்னும் கிளியராக தெரியல. ஸோ இதை ஓப்பன் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த 3 மேஜர் ரீசன்ஸ் இந்த ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கான காரணம். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி, மாஸ்டர் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி என்ன ஏதுன்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் வாங்க. அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பார்க்குறது என்ன மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஸோ ஒரு சிலருக்கு ஓப்பன் பண்ணும்போது ஸ்லிப் ஆகும். ஸோ ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கனெக்டரை இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல சின்னதாக மைல்டாக லைட்டாக ஹேமரிங் பண்ணுங்கள். சும்மா ஏதாச்சும் கட்டை வச்சோ இல்லை வந்து ஏதாச்சும் தக்க மாதிரி வச்சு தட்டுங்க. ஸோ தட் இந்த இடத்துல வந்து அந்த கனெக்டரோட டிப்பு போயிட்டு ப்ராப்பராக சீட் ஆகும். ஸோ தட் நீங்கள் நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மறையெல்லாம் இது பண்ண வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கலட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடும். நேற்றுக்கு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கலட்டும் போது ப்ராப்பராக கலட்டணும். ஸோ வண்டி வாங்கினதுலேருந்து நான் இது வரைக்கும் அதை கலட்டவே இல்லை. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மேலே 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2018 எடுத்த மாடல் இது. ஸோ 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மாஸ்டர் சிலிண்டரோடைய டாப்பை கழட்டியாச்சு. ஸோ திஸ் இஸ் டயஃப்ரம். அண்ட் ஸோ இதை கழட்டும் போது இந்த லிக்விட் வந்து பைக்கில் எந்த பார்ட்லேயும் ஸ்பில் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏன் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சொன்ன இல்லைங்களா, பிரேக் ஃப்ளூயிட் இல்லை. ஸோ பிரேக் ஃப்ளூயிட் இல்லாத ரீசன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓட்டிங்கன்னா பிஸ்டன் போயிடும். பிஸ்டன் போகிறது இல்லாமல் டிஸ்க்கு கேலிப்பரில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே இது வந்து மாஸ்டர் சிலிண்டர் பிஸ்டன். இது ஒர்க் பார்த்தீங்களா, இந்த டியூப் மாதிரி இந்த டியூப்குள்ளே இருக்கிறது மாஸ்டர் சிலிண்டரோட பிஸ்டன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கேலிபரோட பிஸ்டன். டபுள் பிஸ்டன் கேலிபர்னு சொல்லுவாங்க. ஒரு சிலதில் ட்ரிபிள் பிஸ்டன் கேலிபர்ஸ் இருக்கும், 3 பிஸ்டன் சேர்ந்து இருக்கும். ஸோ அது 3 பிஸ்டன் சேர்ந்து இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது அட்வான்ஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, இல்லை கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஏபிஎஸும் டிஃப்ரெண்ட்டுங்க. அட்வான்ஸ்டு பிரேக்கிங் சிஸ்டமையும் கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டமையும் ஏபிஎஸ் கூட சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக 100 டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் வச்சு நம்ம இந்தியாவிலையும் பைக்ஸ் லான்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துடும், இதோடைய மேட்டரை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக எல்லா பைக்ஸ்க்குமே .3.4 யூஸ் பண்ணுவாங்க. .3-க்கும் .4-க்கும் பெருசாக அந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி .4 கூட யூஸ் பண்ணலாம். இது டிவிஎஸோடைய .4 oil. ஸோ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் வாங்கிக்கோங்க, ரொம்ப பெரிய பாட்டிலெலாம் வாங்காதீங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு நான் கடைசியாக சொல்கிறேன். அண்ட் அதை பார்த்தீங்களா, இது அப்படியே எங்கேயாச்சும் போயிட்டு மெட்டலில் பட்டுற போது இந்த மாதிரி லிக்விட் எங்கேயும் ஸ்பில் ஆகாமல் ஒரு ப்ராப்பரான பிளேஸில் வைங்க. எனக்கு ப்ராப்பரான பிளேஸ் இல்லை, அதனால் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது தொடச்சிடுவோம். தொடச்சிட்டா கரெக்டாக இருக்கும். இங்கேயும் இந்த இதுக்கு கரோசிவ்னஸ் அதிகம். ஸோ அரிப்புத்தன்மை அதை ரொம்ப அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பில் ஆக வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். அரிச்சு எடுத்துரும் சுத்தமாக பெயிண்ட் எல்லாத்தையுமே. நம்ம டிஸ்க் கேலிபர்ஸ் கிட்ட ஏன் இந்த மாதிரி சொர சொரன்னு இருக்குது, அதுக்கான காரணமே அதுதான்.
அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து ஃபில் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே ஃபில் பண்ணாலும் லீக் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டயஃப்ரம், நம்ம டயஃப்ரம்க்கு மேலே இருக்க கவர், கவருக்கு மேலே இருக்க டாப் கவர் எல்லாத்தையும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஓரளவுக்கு இந்த லெவல் கிட்ட வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு. ஓவராகவும் ஃபில் பண்ணக்கூடாது. ஓவராக ஃபில் பண்ணோன்னா இந்த டயஃப்ரம் வைக்கும்போது சம் அமௌண்ட் ஆஃப் ஆயில் லீக் ஆகும். லீக் ஆகி எங்கேயாச்சும் ஸ்பில் ஆச்சு அப்படின்னா அது வந்து பெயிண்ட் அரைச்சிடும். அண்ட் இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கை வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும். இது ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஸோ டிஸ்க்லிவர்லேருந்து நல்லா பம்ப் பண்ணி விட்டேன். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 to 2 minutes நல்லா ஃபுல்லாக பம்ப் பண்ணேன். பம்ப் பண்ண பிறகு அதாவது ஃபீட்பேக், டிஸ்கோடைய ஃபீட்பேக் கொடுத்ததுக்கப்புறம் கவரை போட்டு டைட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 hours செட்டில் ஆக விட்டுட்டேன். ஸோ தேட் உள்ளே இருக்கிற ஏர் பார்த்திங்கன்னா, அதாவது கேபிள்ஸ், டிஸ்க் கேபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்க் கேபிள்ஸில் இருக்கிற ஏர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரிலீஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். நம்ம எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கோட ஃபீட்பேக் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டும்போது இது வரைக்கும் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். 3 reasons இருக்குது. ஒன்று வந்து இந்த பிஸ்டன் போயிருக்கும், இல்லைன்னா ஆயில் லெவல் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஏர்லாக் ஆகிருக்கும். ஸோ இந்த 3 reasons ஏதாவது ஒன்று தான். ஸோ என்னோடய ரீசன் பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் இல்லை. ஸோ ஆயில் லெவலை ஃபில் பண்ணிட்டேன். ஆயில் லெவல் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் விட்டேன். நான் உடனே எடுத்து ஓட்டலை. அண்ட் இந்த மாதிரி பிரேக்கில் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் சொல்கிறதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ். நான் இதில் சொல்லியும் உங்களுக்கு ரெக்கவர் ஆகலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து மெக்கானிக்ஸ் கிட்ட தான் போகணும். ஸோ இப்போ எனக்கு வந்து நார்மலாக வந்து ஃபில் ஆகிடுச்சு, ப்ராப்பராக ஃபீட்பேக் வந்துடுச்சு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் வரவே வராது. அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று, ஓவர் தி நைட் வந்து டிஸ்கை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி இதில் நூல் போட்டு கட்டி இந்த பொசிஷனில் வச்சு விட்டோன்னா ஏர்லாக் அதுவே ரிலீஸ் ஆகும். இல்லை எனக்கு உடனே ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா, ஸோ டைரெக்டாக கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு இந்த கேலிபர் இருக்கு இல்லையா, இந்த கேலிபர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேசேஜ் தான் இது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ரிங்ஸ் போட்டு கரெட்டுங்க, ஸ்பேனர் போடாதீங்க. டபுள் அண்ட் ஸ்பேனர் போட்டிங்கன்னா கழட்டும் போது ஸ்லிப் ஆகும், ரிங்ஸ் போட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக கேட்கும். ஸோ இதுக்கு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 8 mm ரிங்ஸ் போட்டிங்கன்னா ப்ராப்பராக இதை ரிமூவ் பண்ணலாம். 8 mm லூஸ் பண்ணியாச்சா? ஓகே 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 ஓகே, தட்ஸ்டா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ எனக்கு ஏர்லாக் இல்லை, அதனால் பொதுன்னு ஓடி வந்துருச்சு. ஸோ இதை நான் எப்படி பண்ணணுன்றதை தான் உங்கள்கிட்ட காமிச்சேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஒன்ஸ் நல்ல ஒரு டைட் வச்சுடுங்க, டைட் வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணலை அப்படின்னா அந்த பெயிண்ட் எல்லாம் போயிடும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு எந்த ஆயிலுமே இதில் இல்லை. ஏன்னா ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய கரோசிவ்னஸ்னால உங்களுக்கு இந்த கேலிபரில் இருக்கிற பெயிண்ட் நல்லா பாருங்கள், நல்லா ப்ராஸ் எஃபெக்ட் கொடுக்குது பாருங்க, இந்த பெயிண்ட் சுத்தமாக போயிடும். ஏன்னா இந்த .4, .3 பிரேக் ஃப்ளூயிட்ஸில் வந்து பை நேச்சர் இப்போ அந்த கரோசிவ்னஸ் வந்து அதில் இருக்கும், எங்கேயுமே கிளாக் ஆகக்கூடாது. ஆயில் இல்லையா, இட்ஸ் அ ஹைட்ராலிக் பிரேக். ஸோ ஹைட்ராலிக் பிரேக் அப்படின்றதுனா மேலே ஒரு பிஸ்டன் கண்ட்ரோல் பண்ணுது, கீழே இருக்கிற அந்த மேலே இருக்கிற ரெஸ்பான்ஸு கீழே இருக்கிற ரெண்டு பிஸ்டன் வந்து அதை அடாப்ட் பண்ணி பிரேக் பேட்ஸை வந்து பிடிக்குது. ஸோ இதுதான் இதோடைய மெக்கானிசம். ஸோ ஹைட்ராலிக் அப்படின்ற ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்ஸ், ஹைட்ராலிக் டிஸ்க் கேலிபர்ஸ் அப்படின்றதுனால அந்த ஹைட்ராலிக் லிக்விட் வந்து இங்கேயுமே ஜாம் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த லிக்விடில் வந்து கரோசிவ்னஸ்க்காக ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுடைய பெயிண்ட்டை வந்து கரோட் பண்ணி எடுத்துரும், அரிச்சு எடுத்துரும். ஸோ அதுதான் ரீசன். நான் நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து ஏர்லாக் கிடையாது, அதனால் கலெக்டின உடனே பிரேக் ஃப்ளூயிட் வந்துடுச்சு. ஒரு சிலருக்கு ஏர்லாக் இருக்கும். ஏர்லாக் இருந்துச்சு அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருந்து ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் வில் பி ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். ஸோ ஃபீட்பேக் நல்லா இருக்குது எனக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ டிஸ்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த பிளேயாவது இருக்கணும், சும்மா இப்படி வச்ச உடனே டிஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தட் ஆல்சோ லீட்ஸ் டு சம் மைனர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ அதனால் வந்து டிஸ்க் பிரேக்ஸில் இந்த அளவுக்காவது வந்து ஒரு ஃப்ரீனஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஸோ எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும், எந்த இடத்துல வந்து டைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா .3, .4 சொல்லிட்டு, ஸோ இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ யூஸ் ஒன்லி .3 ஆர் .4 பிரேக் ஃப்ளூயிட்ஸ்
from a sealed container. Clean the filter cap before removing. So idukana artham enna appdin pathina brake fluid has moisture absorbing tendency in it. Adavadhu brake fluid open a vittitinga appdina kaathula iruka eerapathatha ad absorb pannikum. So andha mari open a irukumbodhu it tends to degrade. Adavadhu brake fluid degrade aagum. Degrade aachu appdina performance irukadhu. Indha maadhiri air lock அப்புறம் வந்து ட்ரை ஆகிறது இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஒன்ஸ் பிரேக் ஃப்ளூயிடை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் பண்ணணும். அண்ட் ஷெல்ஃப் லைஃபும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால் வந்து எப்போ வாங்கினாலும் 100 ml ஃப்ளூயிட் வாங்குங்க. அதாவது 100 ml பாட்டில் வாங்குங்க. ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 250 ml வாங்குங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ. ஸோ இதை தவிர்த்து வேறு யாருக்காவது வந்து இந்த டிஸ்க் கேலிப்பர்ஸ், டிஸ்க் பிரேக்ஸ், டிஸ்க் பேடு, ஸோ இதை பற்றின ஒரு டோட்டல் மெயின்டெனன்ஸ் பற்றின வீடியோ பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ, நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா வேறு என்ன டிஸ்கஸ் பண்ணலாம், வேறு என்ன டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். சீ யூ இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் ராகுல். சீ யூ, பை, டேக் கேர், சியர்ஸ்.